சில பிரதேசங்கள் மின்வெட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவிப்பு. தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் விபத்து, இருவர் பலி. சில அமைச்சர்கள் அரசு செலவில் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம். குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமைச்சர் ரமேஷ் பத்ரன. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருங்கள். காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ. தேயிலை ஏற்றுமதி மூலம் எரிபொருள் கடனை அடக்க யோசனை. அண்மையில் இடம்பெற்ற எரிவாயு வெடிப்பு சம்பவங்களுக்கான காரணம் வெளியானது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் உற்பத்தி திறன் முழுமையடையாத காரணத்தினால் சில பிரதேசங்கள் மின்வெட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய மின் கட்டமைப்புக்கு 900 மெகாவாட் கொள்ளளவை இணைக்கும் மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி சில பகுதிகளில் அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடங்கள் மின் விநியோகம் தடைப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொட்டாவையிலிருந்து மத்தள வரையான தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் பரட்டுவ மற்றும் கபுதுப ஆகிய இடங்களுக்கிடையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மத்தள நோக்கி பயணித்த பார ஊர்தி அதிவக நெடுஞ்சாலையில் கவனக்குறைவாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அதே திசையில் வந்த பௌசர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தியில் மோதியுள்ளது. இதனால் பார ஊர்தியில் பயணித்த கடவத்தி பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பௌசர் வாகனத்தின் சாரதியான 61 வயதுடைய நபர் மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். பௌசர் வாகனத்தின் உதவியாளர் படுகாயமடைந்த நிலையில் மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். சில அமைச்சர்கள் அரசு செலவில் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை மறுத்துள்ள இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன. சிலர் தமது சொந்த செலவில் தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டுள்ளதாகவும் சில அமைச்சர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் டாலர் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளிநாடு சென்றுள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் பிரசுரமாகியுள்ளன. ஆனால் சாதகமான பகுதிகள் பற்றி பேசப்படுவதில்லை. நானும் அமைச்சர் டலஸ் அழகு பெருமவும் 2 வருடங்களாக எந்த வெளிநாட்டு பயணமும் மேற்கொள்ளவில்லை. ஜனாதிபதி தனது வெளிநாட்டு பயணத்தின் போது குறைந்தளவான அதிகாரிகளை மட்டுமே அழைத்துச் சென்றார். சிலர் தமது சொந்த செலவில் வெளிநாடு சென்றனர். சிலர் உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ளனர். அவை தேவையான பயணங்களாகும். அவர்கள் கட்டுப்பாடுகளுடனே செலவு செய்கின்றனர். அரசின் செலவுகளை குறைத்து வருகின்றோம். ஜனாதிபதி வருடம் 3 பில்லியன் ரூபாய் சேமிக்கின்றார். நாமும் அமைச்சர்களாக செலவை குறைக்க பங்களிக்கின்றோம். வீண் விரயங்களை மட்டுப்படுத்துவதோடு உச்சளவில் செயற்பட்டு வருகின்றோம் என இதன்போது அவர் மேலும் தெரிவித்திருந்தார். பண்டிகை காலங்களில் போலி நாணய தாள்கள் புழக்கத்தில் விடப்படுவதாக சாத்திய கூறுகள் காணப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் போலி நாணய தாள்கள் அச்சிடப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சில் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெரும் தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஈரானின் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பிரதி அமைச்சர் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். 2016 ஆண்டளவில் ஈரானியின் சந்தையில் 47% காணப்பட்ட இலங்கையின் தேயிலை துறை 2020 ஆண்டில் 25% வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கொடுப்பனவுகள் மற்றும் ஈரானின் ரியாலின் பெறுமதி வீழ்ச்சி என்பன இதற்கான காரணம் என பெருந்தோட்டத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது புரிந்துணர்வு உடன்படிக்கை கையொப்பமிடப்பட்டுள்ளதன் மூலம் இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கனியவள கூட்டு தாபனத்தினால் ஈரானின் தேசிய எரிபொருள் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 250 மில்லியன் டாலருக்கும் அதிகமான நீண்டகால கடனை தீர்மானிப்பதான பொறிமுறையை தயாரிப்பதற்கும் இந்த உடன்படிக்கை மூலம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அண்மையில் இடம்பெற்ற எரிவாயு வெடிப்புச் சம்பவங்களுக்கு எரிவாயு கலவையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றமே காரணம் என ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வெல்பொல்லகே தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வெல்பொல்லகே இதனை தெரிவித்தார். குறிப்பாக ட்ரோஃபயன் என்று அழைக்கப்படும் ரசாயன வாயுவின் அளவை அதிகரித்தமையே இந்த வெடிப்புச் சம்பவங்களுக்கு காரணம் எனவும், கடந்த காலங்களில் இந்த ட்ரோஃபயனின் அளவு 30% அதிகமாக அளவில் நிரப்பப்பட்டுள்ளதாக அறிய முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அண்மையில் ஜனாதிபதியினால் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.